हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भाहवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷில குரு கி ஜெய் ஷீல பிரபுபாது கி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் இருபத்தி நான்கு கர்தம முனிவரின் துறவு என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி இரண்டு துவாம் பிஸ்தத்வ புபுயா அபிவாத அர்ஹன பாதபீடம் ஐஸ்வர்ய வைர அவபோத வீரியாபூர்தம் அகம் பிரபத் கே வேர்ட் பைவர்ட் மீனிங் துவாம் உங்களிடம் சூரிபி சிறந்த முனிவர்களால் தத்துவ பூரண உண்மை புபுசையா புரிந்து கொள்ளும் ஆசையுடன் அத்தா நிச்சயமாக சதா எப்போதும் அபிவாத வணக்கத்துக்குரிய மதிப்புடன் அர்ஹன தகுந்தவை பாத உங்கள் பாதங்களின் பீடம் இருக்கைக்கு ஐஸ்வர்ய பொருள் வளம் வைராகிய துறவு யஷக புகழ் அவபோத அறிவு வீரிய பலம் ஸ்ரீயா அழகுடன் பூர்தம் முழுமையானவை அகம் நான் பிரபத்யே சரணம் டிரான்ஸ்லேஷன் என் அன்பான பகவானே சிறந்த முனிவர்களெல்லாம் முழு உண்மையை புரிந்து கொள்ள ஆர்வமுடையவர்கள் அவர்களிடமிருந்து வணக்கத்துக்குரிய மதிப்பை எப்போதும் பெற வாய்ந்த இருப்பிடம் உங்களின் தாமரை போன்ற திருவடிகள் உள்ளன நீங்கள் செல்வ வளத்தில் துறவில் மெய்யறிவுடைய புகழில் அறிவில் ஆற்றலில் அழகில் எல்லாமே முழுமை அடைந்தவர் அதனால் உங்களின் திருவடி பாதங்களுக்கு என்னை அடைக்கலமாகத் தருகிறேன் பர்பட் பைசில பிரபா பிரபாத் உண்மையில் முழு உண்மையைத் தேடுபவர்கள் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை போன்ற திருவடிகளை சரணடைய வேண்டும் அவரை அர்ஜுனனை பலமுறை தன்னை சரணடையும்படி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார் சிறப்பாக ஒன்பதாவது அத்தியாயத்தின் இறுதியில் மண்மணாம்பவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நீ முழுமை அடைய விரும்பினால் எப்போதும் என்னை நினைப்பாயாக என்னுடைய பக்தனாய் ஆவாயாக என்னை வலுப்படுவாயாக எனக்கு உன்னுடைய வணக்கங்களை தருவாயாக இந்த வழியில் நீ என்னை புரிந்து கொள்வாய் பரமபுருஷ பகவான் நான் என்பதை புரிந்து கொள்வாய் இதனால் இறுதியில் மீண்டும் பகவானாகிய என்னிடம் நீ வந்தடைவாய் முக்தியும் அடைவாய் என்று பகவான் கூறுகிறார் ஏன் அவ்வாறு உள்ளது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது போல செல்வம் துறவு புகழ் அறிவு ஆற்றல் அழகு ஆகிய ஆறு செல்வ வளங்களில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முழுமையுடையவராக எப்போதுமே இருக்கிறார் பூர்தம் என்றால் முழுமையில் என்று பொருள் எல்லா செல்வங்களும் தன்னை சேர்ந்தவை என்று யாருமே உரிமை கொண்டாட முடியாது ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் எல்லா செல்வமும் இருப்பதால் அவர் உரிமை கொண்டாடலாம் அதுபோல அறிவில் துறவில் ஆற்றலில் அழகில் முழுமையானவர் பகவான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மட்டுமே எல்லாவற்றிலும் முழுமையானவர் அவரை யாராலும் மிஞ்ச முடியாது ஸ்ரீ கிருஷ்ணரின் மற்றொரு பெயர் அசமர்த்துவ ஆகும் அது யாரும் அவருக்கு சமமாக அல்லது அவரை விட சிறந்தவர் இல்லை என்ற பொருளைத் தருகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் இருபத்தி நான்கு கர்தம முனிவரின் துறவு என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி இரண்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் போல்